ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து இயல் மூன்றுல சொற்றொடர் அமைப்பு முறைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது பேஜ் நம்பர் 59ல. ஸோ இதுல இருக்க புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறேன். பாருங்க, பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம பார்ப்போம். இதுல பாருங்க, எழுவா எப்போதும் டேஷ் லாகவே இருக்கும்னு இருக்கா? ஆன்சர் பாத்தீங்கன்னா பெயர்ச்சும்னு இருக்கு பாருங்க, ஆப்ஷன் இல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, பாடல் பாடினால் இத்தொடரில் டேஷ் இல்லைன்னு இருக்காங்க, எழுவாய் கிடையாது. ஸோ எழுவாய்ன்னு இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அமுதன் ஓடினான் இத்தொடரில் டேஷ் உண்டுன்னு இருக்கா? செய்யப்படுபொருள்னு இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலைகளை எடுத்து எழுத சொல்லியிருப்பாங்க. இங்க ஒரு படம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது இந்த நாளில இருந்து தான் எழுத போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எழுவாய்க்கு என்னென்ன வரும் பாத்துக்கோங்க, எழுதிக்கோங்க. மாதவி, இளங்கோவடைகள், அன்பழகன், கிளி. இந்த இருக்கு பாத்தீங்களா, மாதவி, இளங்கோவடைகள், அன்பழகன், கிளி, அது எல்லாமே எழுவாய் தான். ஸோ அதை நம்ம இங்க எழுதியிருப்போம், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செய்யப்படும் பொருளுங்கிறது சித்திரம், சிலப்பதிகாரத்தை, மிதிவண்டி, பழம். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாருங்க, சித்திரம், சிலப்பதிகாரத்தை, மிதிவண்டி, பழம். அதே மாதிரி லாஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்னென்ன வரும்னு சொல்றேன் பாத்துக்கோங்க. தீட்டினால், இயற்றினார், ஓட்டினான், தின்றது, இது எல்லாமே இங்கதான் வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, எழுவாய் பயனிலை மட்டும் உள்ள தொடர்கள் 3 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளா தான் எழுதணும். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, அமுதா திருக்குறள் படித்தாள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அமுதா திருக்குறள் படித்தாள். ரெண்டாவது பாருங்க, ராம் கவிதை எழுதினான். ராம் கவிதை எழுதினான். அடுத்து பாருங்க, ராமு பேச்சு போட்டியில் பேசினான். ராமு பேச்சு போட்டியில் பேசினான். ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பயனிலை செய்யப்படும் பொருள் மட்டும் உள்ள தொடர்கள் 3 எழுத சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்க, ஆட்டம் ஆடினான், வண்ணம் தீட்டினான், கவிதை பொழிந்தான் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்ப நீங்க பேஜ் நம்பர் 62 எடுத்துக்கோங்க. 62 எடுத்துட்டீங்கன்னா இந்த சொற்றொடல் அமைச்சு எழுதுக்க மட்டும் வீடியோட எண்டில் இருக்கும், நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து பாருங்க, பொருத்தமான சொற்களால் நிரப்புகள் இருக்கா? இதுல ஒரு ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா பல்வழி வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சொத்தையாகனு இருக்கா, அது வரும். மூணாவது வந்து பல் துளக்க வரும். நாலாவது உறுதியாக. ஸோ இந்த டேஷ்ல இதுதான் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பல்வெளின்னு இங்க வரும், இங்க வந்து சொத்தையாகனு இருக்கா இங்க. மூணாவது பாத்தீங்கன்னா பல் துளக்க, இந்த டேஷுக்கு வந்து பல் துளக்க, இந்த டேஷுக்கு வந்து உறுதியாக, அதுதான் 1, 2, 3, 4 போட்டிருக்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்ப பேஜ் நம்பர் 63 எடுத்துக்கோங்க. சோ எடுத்துட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. இப்ப பேஜ் நம்பர் 64 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க பாருங்க. தடித்த சொல் விடையாக வரும்போது வினா அமைக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கொடுத்துட்டாங்க, என் நண்பனின் பெயர் தேன் அமுதன் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி க்வெஸ்சனா எழுதணும், உன் நண்பனின் பெயர் யாது அப்படின்னு எழுதணும், சரிங்களா? இதுக்கான ஆன்சர் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க பேஜ் நம்பர் 65 எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, விடை தருகன்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, முத்துவின் தோட்டத்தில் எத்தனை நாய்க்குட்டிகள் இருந்தன இருக்கா? இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 தான். ஸோ 4 போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாருங்க, நண்பர்கள் இருவரும் முத்துவின் வீட்டிற்கு எதற்காக வந்தனர்னு கேட்டிருப்பாங்க. விளையாட தான் போயிருப்பாங்க. ஸோ விளையாடன்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கென்னடியும் அன்வரும் என்ன செய்ய விரும்பினார் இருக்கா? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 64 வந்துருங்க. ஸோ 64 எடுத்துட்டீங்கன்னா மூணாவது லைன் பாருங்க, இது 1, 2, 3 இருக்கா? மூணாவது லைன்ல பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகளேன்னு சொல்லி இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஸோ இதுல இருந்து இந்த சைடு பாருங்க, விரும்பினார்னு சொல்லிங்க முடியுதா? இது வரைக்கும் மூணாவது 2 மார்க்கோட ஆன்சர். இதுல இருந்து இந்த நாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க.
இதுல இருந்து இது வரைக்கும் மூணாவது க்வெஸ்சனோட ஆன்சர். ஓகே, இப்ப நம்ம நாலாவது பாப்போமா. நாலாவது பாருங்க, நண்பர்களுக்கு முத்துவின் அறிவுரை என்னன்னு இருக்கா, இதுக்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 64 எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க கீழ இருந்து மூணு, இது ஒன்னு ரெண்டு மூணு பாருங்க, நண்பர்களே நீங்க ஸ்டார்ட் ஆதா. சோ இதுல இருந்து இங்க பாருங்க கூறினான்னு சொல்லிங்க முடியுது பாத்தீங்களா, இது வரைக்கும் நாலாவது டூ மார்க்கோட ஆன்சர். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப லாஸ்ட் பாருங்க, நண்பர்கள் நாய்க்குட்டிகளை எடுத்து சென்றானாரா இல்ல ஏன்னு கேட்டிருக்காங்களா, இதுக்கான ஆன்சர் இந்த தான் இருக்கு, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.